ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. என்னன்னு கேக்குறீங்களா? வெஜிடபிள் சாலட். இது வந்து எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாங்க. வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ கேரட்டை துருவிக்கலாம். நம்ம கட் பண்ணி சேர்க்கறத விட துருவி சேர்த்தோன்னா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கேரட்டில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ரத்தத்தில் இருக்க கொழுப்பு சத்தை குறைக்கும், புற்றுநோய் வராமலும் தடுக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நல்ல ஸ்கின் க்ளோவை தருங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக கேரட்டை சேர்த்துக்கோங்க. ஏன்னா 100 கிராம் கேரட்டில் வெறும் 41 கலோரி தாங்க இருக்குது. அடுத்து நம்ம வெள்ளரிக்காயை துருவிக்கலாங்க. வெள்ளரிக்காயை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நீர் சத்து நிறைந்த காய்ங்க. இதில் 95% வந்து தண்ணி தாங்க இருக்குது. 100 கிராம் வெள்ளரிக்காயில் 16 கலோரி தான் இருக்குது. இது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரும். யாருக்கெல்லாம் முடி நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வெள்ளரிக்காவை சேர்த்துக்கோங்க. இது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்குங்க. சிறுநீரகத்தை இது ஆரோக்கியமாக வச்சுக்கும். பீட்ரூட்டோட கலரை பார்த்துட்டே நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க, மூளைக்கு ரொம்ப நல்லதுங்க. இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது. பீட்ரூட்டை நீங்கள் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்க சிகப்பணுக்களோட எண்ணிக்கையை வந்து இது அதிகப்படுத்துதுங்க. உடம்புக்கு இது எனர்ஜியை தரும். முட்டைக்கோஸில் இருக்க விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை இது சரி பண்ணும். அல்சர் இருக்கவங்களுக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லதுங்க. வெங்காயம் சுவாச பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கடலையை வறுத்து அதை தோல் நீக்கி வச்சுருக்கேன். பாதாம் நாளும் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நல்ல கொழுப்பு தாங்க இருக்குது. புதினாவும் மல்லியும் தக்காளி இது எல்லாமே சிறிது சிறிதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் பாதி, உப்பு மிளகு தேவையான அளவு. துருவன வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கையாக அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கோங்க, அடுத்து பீட்ரூட், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, நறுக்கிழங்கு, பாதாமும் கடலையும் சேர்த்துக்கலாம். இதில் கடலை சேர்க்கறதுனால இதோட டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாதி லெமனை புழிஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெஜிடபிள் சாலட் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.